சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன் பெறுவீர். இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாங்க. சிஎம்ஏ இன்டர்மீடியட் புக்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இஓக்யூனா என்ன, வேரியஸ் லெவல் ஆஃப் இஓக்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த சம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A company manufactures special product which require a component of alpha. The following particulars are collected for the year 2012. அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. அதுக்கு என்ன தேவையான ப்ராடக்ட்லாம் தேவை அப்படிங்கிறத கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் டிமாண்ட் ஆஃப் ஆல்ஃபா 8000 யூனிட், காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் 200 பர் ஆர்டர், காஸ்ட் பர் யூனிட் 400, கேரியிங் காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 20%. Company has been offered a quantity discount 4% of the purchase of alpha provided. Order size 4000 component. நம்மளை இஓக்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்துட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக 8000 யூனிட்டையும் வந்து 4000 காம்போனண்ட்டாக நாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா கம்பெனிக்கு என்ன ஆஃபர் கிடைக்குதுன்னா பொருளோட விலையில் 4% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இஓக்யூ, இஓக்யூவோட ஃபார்முலா என்ன நமக்கு, 2 × ஆனுவல் கன்சம்ஷன், 2 × ஆனுவல் கன்சம்ஷன் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர், காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர், பிளேசிங் ஆர்டர் டிவைடட் பை இன்வென்டரி கேரியிங் காஸ்ட், டிவைடட் பை இன்வென்டரி கேரியிங் காஸ்ட், வேறு பண்ண இன்வென்டரி கேரியிங் காஸ்ட். இதான் வந்துட்டு நமக்கு இஓக்யூவோட ஃபார்முலா. இப்போது இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பொருளோட விலை 400, இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பொருளோட விலை 400, அதை நம்ம பத்திரமாக வைக்கணும் அப்படின்னா 20% நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதை தான் வந்து இன்வென்டரி கேரியிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு 80, அது வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 80. ஸோ இதே வந்துட்டு நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 2 × ஆனுவல் கன்சம்ஷன், ஒரு வருஷத்துக்கு தேவையான யூனிட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ யூனிட்டுக்கு, 8000 யூனிட். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர், ஒரு தடவை ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுது, 200 ரூபீஸ் செலவாகுது. இன்வென்டரி கேரியிங் காஸ்ட், இன்வென்டரி கேரியிங் காஸ்ட் நம்ம எங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், 18 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்களா. ஸோ இப்போது இதை இப்போ கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 100 வருது, 100 × 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40000, அதுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா 200. ஸோ இஓக்யூ வந்துட்டு உங்களுக்கு 200 யூனிட்ஸ், இஓக்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ யூனிட் வந்துடுதுங்க, 200 யூனிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்து 200 யூனிட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், கம்ப்யூட் த எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ். டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இஓக்யூ மெத்தடில் டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாங்குகிற விலை, எவ்வளோ யூனிட் வாங்குகிறோம், 8000 யூனிட் வாங்குகிறோம்,
ஒரு யூனிட்டோட விலை 400, ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோங்க 400. ஸோ அது எவ்வளோ வரும், 32 lakh வரும் பர்ச்சேஸ் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன காஸ்ட்டுங்க, ஆர்டரிங் காஸ்ட். இஓக்யூ எவ்வளோங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் 8000 யூனிட்டு. இஓக்யூ படி 200 யூனிட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஆர்டரு நம்ம பண்ணியிருப்போம், 40 orders பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டரோட விலை வந்துட்டு 200 rupees. ஒரு ஆர்டரோட விலை வந்துட்டு எவ்வளோ ருபீஸுங்க, 200 rupees. கொஷினில் கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் பிளேஸிங் அண்ட் ஆர்டர் வந்துட்டு 200 40 times வந்துட்டு 200 யூனிட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு தடவை ஆர்டர் பண்ணோம்னா 200 rupees. ஸோ இது வந்து 8000 வருது ஆர்டரிங் காஸ்ட். நெக்ஸ்ட்டு கேரியிங் காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன காஸ்ட் கேல்குலேட் பண்ணோம், கேரியிங் காஸ்ட். ஸோ கேரியிங் காஸ்ட்டோட ஃபார்முலா அப்படின்னா EOQ/2. நமக்கு வந்து ஸ்டாக் வந்துட்டு இங்கே எவ்வளோங்க, EOQ/2 பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்ட்டு கேரியிங் காஸ்ட். EOQ/2 பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்ட்டு கேரியிங் காஸ்ட். இதான் வந்து ஃபார்முலா. EOQ/2ங்கிறதே 200/2 பர்ச்சேஸ் ப்ரைஸ், பொருளோட விலை 400, அதோடய 20% வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருப்போம், 18 ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு இதை இதெல்லாம் கட் பண்ணும்போது 100 கிடைக்குது. 100 × 80 = 8000. ஸோ 32,16,000 செலவாகுது. இஓக்யூ படி டோட்டல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். ரெண்டாவது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்வைஸ் வெதர் த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் ஆஃபர் கேன் பி அக்செப்டட். என்ன கொஷினில் டிஸ்கவுண்ட் தராங்கன்னா, கம்பெனி ஹஸ் பீன் ஆஃபர்ட் அ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் 4% ஆன் தி ஆல்ஃபா ப்ரொவைடட் ஆர்டர் சைஸ் 4000 காம்போனன்ட் அட் அ டைம். 1 year நமக்கு 8000 யூனிட் தேவைப்படுது. நம்ம 4000 யூனிட்டாக ஒட்டுக்கா நம்ம வாங்கும்போது நமக்கு 4% டிஸ்கவுண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட் கான்செப்ட். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 8000 யூனிட் 1 year தேவை, 400 கிடையாது, 4% டிஸ்கவுண்ட். ஸோ 400 × 4% 16 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வருது, 384 வருது. 384 நம்ம கொடுத்தா போதும், 400 rupees கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 8000 × 384 வந்துட்டு 30,72,000 வருது. இது வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன காஸ்ட்டுங்க, ஆர்டரிங் காஸ்ட். 2 times ஆர்டர் பண்ணுவோம், ஏன்னா 8000 யூனிட் ஒரு வருஷத்துக்கு தேவை. அவங்க வந்து 4000 யூனிட்டாக அட் அ டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 times ஆர்டர் பண்ணுவோம். 1 time ஆர்டர் பண்ணால் 200 rupees செலவாகுது. 2 × 200 வந்துட்டு 400 ஆர்டரிங் காஸ்ட். நெக்ஸ்ட்டு கேரியிங் காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட். அதோடய ஃபார்முலா என்னங்க, ஸ்டாக் பை 2. இங்கே பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் வந்துட்டு 4000 யூனிட், ஸ்டாக் பை 2. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 384, அதோட 20%, அதோட 20%. ஸோ 384ஓட 20% என்னன்னு நம்ம பார்ப்போம். 20% 76.8 × 2000. இதை கட் பண்ணோம்னா நமக்கு 2000 கிடைக்கும். ஸோ × 2000 போட்டிங்கன்னா 153,600. ஸோ இதை டோட்டல் பண்ணிட்டிங்கன்னா ப்ளஸ் 400 ப்ளஸ் 30,72,000 டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32,26,000 செலவாகுது டோட்டல் காஸ்ட். ஸோ இஓக்யூ படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 32,16,000. டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நம்ம வந்துட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குது, டோட்டல் காஸ்ட்டு 32,26,000. எதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இஓக்யூ படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே 200 யூனிட்டாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தான் வருதுங்க, கம்மியாக தான் வருது, 32,16,000. ஸோ அட்வைஸ் இஓக்யூ, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இஓக்யூ படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்துட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாங்க. இந்த மாடலில் இந்த வீடியோவை 2-3 times நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.